ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். சிலருடைய பிறந்த நாள் பல பேருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. பிறந்த நாள் கொண்டாடுகின்ற நாளை விட்டு மற்ற நாட்களில் சில பிள்ளைகளை பற்றி, இதெல்லாம் ஏன் தான் என் வீட்டில் வந்து பிறந்ததோ தெரியலையே என்று சில பேர் நொந்து கொள்கிறார்கள். காரணம் என்னவென்றால், பிறந்தவர்கள் தங்களுடைய இருப்பால் நடத்தையால் மற்றவர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறார்கள். இன்றைக்கு உலகம் எங்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றால், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அவர் பிறந்தார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேள்விப்பட்டோமே, வியத்தகு ஆலோசக வலிமை மிகு இறைவன் என்றுமுள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். எல்லாவற்றை விட அதிகமாக இன்று நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, நீ உனக்காக மட்டும் பிறந்திருக்கிறாயா, மற்றவர்களுக்காக பிறந்திருக்கிறாயா? இன்றைக்கு தன்னையே மையமாக வைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை சில குடும்பங்களுக்கு போனா எல்லாம் ஒரு மொபைல வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே தான் இருக்கு. யார் வந்தாலும் கண்டுகொள்வதே இல்லை. உன்னையே மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை, உன்னுடைய பிறப்பால் எல்லாரும் மகிழ வேண்டும். வீட்டிலே இருக்கிறாய் என்றால் குடித்து குடித்து குடும்பத்தை நாசப்படுத்தினால், மது பாட்டிலை நீ காலி செய்து குடும்பத்தாரின் கண்ணீரை அந்த பாட்டில்கள் நிரப்பிக் கொண்டிருந்தால், உன்னுடைய பிறப்பை பற்றி யாராவது மகிழ்ச்சி அடைவார்களா? பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருந்தால் உன்னுடைய பிறப்பை பற்றி மகிழ்ச்சி அடைவார்களா? எப்போது பார்த்தாலும் எரிச்சல் அடைந்து சண்டையிட்டுக் கொண்டே இருந்தால் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் உன்னை பற்றி மகிழ்ச்சி அடைவார்களா? அபிரகாமை அழைத்த கடவுள் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ, யாரோடெல்லாம் வாழ்கிறோமோ, அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுதான் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுவதில் அர்த்தத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறது. இவர் கட்டையிடத்துக்கு நான் உண்மையாகவே கொடுத்து வச்சேன் என்று மனைவி சொல்ல வேண்டும். ஒரு ஆள் சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி, கடவுள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலும் இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே அந்த மனைவி அவருக்கு ஆசீர்வாதம். இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கத்தான் நான் நினைக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால், உண்மையாகவே அந்த அப்பா அம்மா பெரிய ஆசீர்வாதம். வள்ளுவர் சொன்னது போல, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லேனும் சொல். இந்த பிள்ளையை பெறுவதற்கு இந்த தந்தை எந்த எந்த தவம் செய்தாரோ தெரியவில்லையே என்று சொல்லுகின்ற விதத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை நம் எல்லாருக்கும் அமைய வேண்டும். பிரியமானவர்கள், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கேட்டோம், இயேசு பிறந்த இடம் பெத்லகேம். பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. இயேசு கிடத்தப்பட்ட இடம் தீவன தொட்டி, ஆடு மாடுகளுக்கு உணவளிக்கிற இடம். தன்னையே எவ்வித மிச்சமும் இன்றி பிட்டு கொடுக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் தம்மையே கொடுத்தவர், மகிழ்ச்சியை உண்டு பண்ணினார். தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்ட குழந்தை தானே தீவனமாக இருக்கிறார். அதே போல தான் பிரியமானவர்களே, நம்மை பிட்டு கொடுத்து வாழ்கின்ற போதுதான் ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுவதில் அர்த்தம் உண்டு. இதை உணர்ந்து கொள்வோம். கடந்த நாள் எப்படி போச்சோ தெரியல, எதிர்காலம் நம்முடைய கண்முன்னே இருக்கிறது. மாணவர்களுக்கு கூட குருமடத்தில் நான் சமீபத்தில் சொன்னேன், சகோதரர்களே எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, மீண்டும் முதல் ஆண்டு பிலாசபி படிக்கிற மாதிரி கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் ரொம்ப அந்த வரத்தை கேட்பேன் என்று சொன்னேன். எல்லாம் வந்து சிரிச்சாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, எல்லாருக்கும் இளையவர்களாக வேண்டும் என்ற ஆசை தானே. அதற்காக மட்டுமல்ல, இருக்கிற வாழ்நாளை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவுடைய வார்த்தையை வல்லமையோடு கற்றுக்கொண்டு
விவிலியம் முழுவதையும் மனப்பாடம் செய்து நம்பிக்கை ஊட்ட மகிழ்ச்சி அளிக்க மக்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியுமே, இன்னும் 7 ஆண்டுகள் நான் குருவாக இருக்கிறது எனும் போது என்று நான் சொல்வதுண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு எதிர்காலம் உங்கள் கையில இருக்கிறது, எப்படி வாழப்போகிறீர்கள்? எத்தனையோ பேருன்னு நான் சொல்வதுண்டு, யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமா இருக்க. மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை வேண்டுமானால் நீ உண்டு பண்ணாமல் இருக்கலாம். யாருமே உன்னால் ஒரு நாள் கூட கண்ணீர் ஒடிக்க கூடாது. மற்றவனுடைய மகிழ்ச்சிக்காக நீ இருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சிக்காக தான் இருக்கிறேன் சில அப்பா அம்மா சொல்றது, ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இல்லை, மகிழ்ச்சிக்காக இருக்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டால் மட்டும் போதாது. அந்த உணர்வை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நீ கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே பாருங்க, ஆண்டவர் சாதாரணர்களை தேடி வருகிறார். சாதாரணமாக பிறந்தார். அன்றைக்கு சீசர் அகஸ்டுவிடமிருந்து ஆணை பிறந்தது. ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை எப்படி வேண்டுமானாலும் நிறைவேற்றுவார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு, நாசரேத்திலிருந்து பெத்லேகமும், சாதாரணமானவர்கள். மரியா சூசியப்பர் சாதாரணமானவர்கள். நம்ம எல்லாரும் சாதாரணமானவர்கள். நம்மை தேடி ஆண்டவர் வருகிறார். நம்மால் ஏதாவது நல்லது செய்ய நினைக்கிறார். அறிவிக்கப்பட்ட செய்தி முதன் முதலாக இடையர்களுக்கு, சாதாரணமானவர். எந்த விதமான நம்பிக்கை குறைவு நம்மிடம் இருக்கவே கூடாது. நமக்காக வேலந்தாங்கல் பங்கில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறார். நமக்காக பிறந்திருக்கிறார். நமக்காக பிறந்திருக்கிறார். இதை மறந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, சாதாரணமாக இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் நான் சொல்றது உண்டு, எனக்கு பிடிக்காத ஒண்ணு, இருமாப்போடு வீண் பகட்டோடு திமிரோடு இருக்கிறவர்கள். பவுலடியார் சொல்லுவார், எப்ப பார்த்தாலும் பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உள்ளது? உன்னிடம் உள்ளதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டதா இருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்மையே தியாகமாக்கி வாழ்ந்தால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்காக பணி வாழ்வு வாழ்கிறேன், உழைக்கிறேன் என்றெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டால் மட்டும் போதாது. தாழ்ச்சி, எளிமை, எல்லா சண்டை சச்சரவுக்கும் காரணம் இந்த எளிமை இல்லாதது, தாழ்ச்சி இல்லாதது. அதுதான் பெரிய, மிகப்பெரிய காரணம். சில பேர் திமிர் பிடிச்சு அலையிறாங்க. கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கோயிலில் நுழைந்த உடனே நாம் பார்ப்பது என்ன? சிலுவையை பார்க்கிறோம், திவ்ய நற்கொண்டை பெட்டியை பார்க்கிறோம், இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் குடிலை பார்க்கிறோம். எல்லாம் கற்றுக்கொள்வது பி சிம்பிள், பி ஹம்பிள். வீண் பகட்டு வேண்டாம், ஆரவாரம் வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வேண்டாம், வீண் பவுடர் வேண்டாம், மேக்கப் வேண்டாம். இதையெல்லாம் தாண்டி உன்னிடம் இருக்க வேண்டும் ஆண்டவர். அதுதான் மிக முக்கியம். ஆண்டவர் சொல்லு, மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் வந்து கேட்டுச்சான் கரடி கிட்ட, யாரு காட்டினுடைய ராஜான்னு கேட்டுச்சான். உடனே கரடி பயந்துகிட்டு, நீங்க தான் சிங்கம் தான் காட்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்லிச்சான். சரி, அடுத்த நாள் வந்து புலிகிட்ட வந்து கேட்டுச்சான் சிங்கம், காட்டினுடைய ராஜா யாரு சொல்லு அப்படின்ன உடனே அந்த புலியும் சொல்லிச்சான், நீங்க தான் சிங்கம், நீங்க தான் காட்டினுடைய ராஜா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, பேசாம இருக்க வேண்டியதானே. மூணாம் நாள் வந்து யானை கிட்ட கேட்டுச்சான், காட்டினுடைய ராஜா யாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த யானை அந்த தும்பி கையால் அந்த சிங்கத்தை ஒரு சொல்ட்டு சொல்ட்டி மரத்துல அடிச்சுதான், ஒரே ரத்தம். உடனே வந்து ரத்தத்தோட நொண்டிக்கிட்டு வந்து அந்த யானை கிட்ட திருப்பி கேட்டுச்சான், நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலன்னா பேசாம தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் என்ன இப்படி அடிச்சேன்னு கேட்டுச்சான். அதுபோல தான் சில பேருக்கு இருக்கிற திமிர், எளிமை, கனிவு, தாழ்ச்சி, எல்லாரையும் மதிப்பது, வணக்கம் சொல்லுவது, வாருங்கள் என்று வரவேற்பது. அன்னைக்கு ஒரு பேராசிரியர் சொன்னார்கள், என்ன பிள்ளைங்களுக்கு பெருசாக கற்றுக் கொடுக்குறீங்க, வீட்டுக்கு யாராவது வந்தால் வாசல் வரை வந்து வழி அனுப்ப கற்றுக் கொடுத்தீங்களா, அது போதும், என்ன பெருசாக மார்க் வாங்க கற்றுக் கொடுக்குறீங்களா என்று சொன்னார்கள். மற்றவர்களை மதிக்காத ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை மதிப்பது, ஏற்றுக்கொள்வது, பாராட்டுவது, அவர்களோடு நேரம் செலவழிப்பது. நேற்று நாம் வாசி கேட்டோமே,
மரியா எலிசபெத் அம்மாவோடு தங்கியிருந்தார்களே 3 மாதம். என்ன செய்திருந்திருப்பார்கள்? நான் சொன்னேன், சமைச்சிருப்பாங்க, துணி துவைச்சிருப்பாங்க, ஆடு மாடை பார்த்துருந்துருப்பாங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்க திங்கிறதுக்கு போகலங்க. இதுதான் நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை முறை, எளிமை. வீண் பகட்டு வேண்டாம். நீ குடியிருக்கிற வீடு, நீ பயன்படுத்துகிற வாகனம், நீ உடுத்துகிற உடை, நீ அணிந்திருக்கிற நகை, இதெல்லாம் குப்பை. நம்பிக்கையாளர்களுக்கு இவை அனைத்தும் குப்பை. ஆண்டவரிடம் இருந்த எளிமை. சூசியப்ப, மரியா, இடையர்கள், எலிசபெத், சக்கரியா, இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம். திருமுழுக்கு யோவான் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் ஒட்டக மயிராடையும். எளிமை, எளிமை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். வீண் பகட்டு வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது, மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள். ஆண்டவர் உன்னிடமிருந்து கேட்பது, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடமிருந்து கேட்பது இன்றைக்கு அதுதான். பிரியமானவர்களே, ஆண்டவர் பிறப்பை பற்றி முதுபெரும் தந்தையர்கள் சொல்லும்போது 3 விதமாக இந்த பிறப்பை பார்க்கிறார்கள். நம்ம விசுவாச அறிக்கையிலே சொல்லுகிறோமே, ஒளி நின்று ஒளியாக, மெய்யங்கடவுள் இருந்து மெய்யங்கடவுளாக, இட்டர்னல் ஜெனரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். தந்தையிலிருந்து மகன் பிறக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தால், அன்பு தாய் அன்னை கன்னிமரியா தூய ஆவியால் கருவுற்று அவரை பெத்லகேமிலே பெற்றெடுத்தார். அதை சிறப்பான விதத்தில் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். இந்த 2 பிறப்பு மட்டும் போதாது, மூன்றாவது பிறப்பு. தொடக்கத்திலே சொன்னேன், உங்களுக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது என்று சொன்னேன். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற, ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒவ்வொரு நம்பிக்கையாளரிலும் ஆண்டவர் இயேசு பிறக்க வேண்டும். எனக்காக கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னால் போதாது, என்னில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். ஒரு விதத்துல இங்க இருக்கிற எல்லாரும், வயதானவர்களும் சிறியவர்களும், ஆண்களும் பெண்களும், we are all bride of Christ. நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதன் அர்த்தம். ஆண்டவரை நாம் எப்படி பெற்றெடுப்பது? இந்த பூசையிலே நாம் எல்லாரும் கருவுறுகிறோம். இந்த திருப்பலில நாம் எல்லாரும் கருவுறுகிறோம். நம்முடைய ஜெப நேரம், இறை வார்த்தையை வாசிக்கின்ற நேரம், எல்லாம் கருவுறுகின்ற நேரம். புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்தான் முதன் முதலாக இந்த செய்தியை சொன்னார். அவர்தான் கிறிஸ்துமஸ் குடிலை முதன் முதலாக அனுபவித்தார். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை பெற்றெடுக்க வேண்டும். ஜெபிப்பது, இறை வார்த்தையை வாசிப்பது, நம்முடைய நம்பிக்கையை இங்கே அறிக்கையிடுவது, இதெல்லாம் நாம் கருத்தாங்குகின்ற நேரம். பெற்றெடுக்கிற நேரம் எப்போது? எப்படி ஆண்டவரை நான் பெற்றெடுப்பது? நம்முடைய தாழ்மையான வாழ்வு, அன்பான வாழ்வு, அதுதான் ஆண்டவரை பெற்றெடுப்பது. கோயிலிலிருந்து வெளியே சென்று நாம் பெற்றெடுக்க வேண்டும். எத்தனையோ பேர் இந்த காலத்திலே கருவுறுகிறார்கள், ஆனால் பெற்றெடுப்பதில்லை. நம்பிக்கையாளர்கள் கொண்டாடுகின்ற திருப்பலிக்கு ஏற்ப வாழவில்லை என்றால் அவர்கள் பெற்றெடுக்கவில்லை. கோயிலில் மட்டும் வந்து ஐயோ சாமி என்று சரணாகதை அடைவது, வெளியே போய் ஒரே சண்டை, பிரச்சனை, எல்லாருக்கும் தொந்தரவு. நான் சொன்னது போல ஆசீர்வாதமாக இருப்பதில்லை, சாபமாக இருப்பது. இவர்கள் எல்லாருமே பெற்றெடுப்பதில்லை, ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு வாழ்க்கையால் பெற்றெடுக்க வேண்டும். இந்த 2வது வாசகத்துல நாம் வாசிக்க கேட்டோமே, எப்படி கடவுள் நாம் எல்லாரும் பெற்றெடுக்க வேண்டும் என்பதை பவுல் வழியாக சொல்லுகிறார் பாருங்கள். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையோடும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். கடவுள் பக்தியே கிடையாது. சில பேர் கிறிஸ்துமஸ் மட்டும் கோயிலுக்கு வரவங்க, தேர்தலில் ஜெயித்த அரசியல்வாதி மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு, ஈஸ்டருக்கு, ஊர் திருவிழாவுக்கு, மற்றபடி மறந்து விடுவது.
அப்படித்தான் சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இறை பற்றே இல்லாமல் போகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி ஜெபிக்கிற வாழ்க்கை, பெற்றெடுக்கிற வாழ்க்கை, ஒரு விதத்தில் இறை பற்றின்மையை விட்டொழிக்க வேண்டும். உலகு சார்ந்த தீய நாட்டங்களை விட்டொழிக்க வேண்டும். உலகு சார்ந்த தீய நாட்டங்களை விட்டொழிக்க வேண்டும். நேர்மையோடு வாழ வேண்டும். இறை பற்றுடன் வாழ வேண்டும். பாருங்கள், இப்படி நற்செயல்களில் ஆர்வம் உள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய பிறப்பு நம்மை அழைக்கிறது. ஆண்டவர் நமக்காக பிறந்துள்ளார். ஒவ்வொரு நாளும் நம்மில் ஆண்டவர் பிறக்கட்டும். இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் ஒரு போடு படித்தால் ஆண்டவர் பிறக்கிறார். இளைஞர்கள், இளம் பெண்கள் பொறுப்பான வாழ்க்கை அமைத்தால் ஆண்டவர் பிறக்கிறார். பெற்றோர் தியாக வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவர் பிறக்கிறார். வயதானோர் எப்போது பார்த்தாலும் மற்றவர்களை திட்டி தீர்த்து கொண்டிருக்காமல் உற்சாகம் ஊட்டுகின்ற நல்ல வார்த்தையை பேசினால் ஆண்டவர் பிறக்கிறார். வழிபாடு, வார்த்தையை வாசிப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, கருவுறுவது, அன்பு வாழ்க்கை ஆண்டவரை பெற்றெடுப்பது. ஆண்டவர் நம் மீது கொண்டுள்ள அக்கறையை எவ்வளவு அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றை விட அதிகமாக ஐ கேர் ஃபார் யூ, ஒன்னில் எனக்கு அக்கறை உண்டு. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன் என்ற உணர்வை எல்லாருக்கும் கொடுப்பது ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பது. ஆண்டவர் தன்னுடைய பிறப்பினால் உங்கள் எல்லார் மீதும் எனக்கு அக்கறை உண்டு என்று சத்தமாக பாட்டு பாடியிருக்கிறார். இதே அக்கறையை ஒவ்வொரு நாளும் நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவர் பிறக்கட்டும். உண்மையாகவே நீ எங்களோடு இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும் விதத்தில் அர்த்தமுள்ள ஆண்டவரின் பிறப்பு விழா என்னாலும் கொண்டாடுவோம். ஆமென்.